டு கமலாஸ் ஃபேன்டசி தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக மாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க அது எந்த நேரம் அப்படின்றதும் எந்த சரியான நேரத்தில் எந்த கிழமையில் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திதியில் பெண்கள் அணிய வேண்டும் என்றும் இவ்வாறு திருமாங்கல்ய கயிறு அணிவதால் ஏற்படும் நன்மைகள் பலன்கள் ஆகியவை அனைத்தும் இதில் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திருமாங்கல்ய கயிறு ஒரு ஆண்மகன் முதன் முதலில் ஒரு பெண்ணுக்கு அணிவிக்கும் போது சாஸ்திர சம்பிரதாயங்கள் நல்ல நேரம்லாம் பார்த்து தான் அணிவிக்கிறாங்க திருமாங்கல்யம் என்பது ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமானது திருமாங்கல்யம் ஒரு பெண்ணுக்கு பலத்தையும் சக்தியையும் தீர்க்க சுமங்கலித்தனம் கொடுப்பதும் இந்த திருமாங்கல்யம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமாங்கல்யத்தால் தன் கணவரின் நீண்ட ஆயுளுக்கும் செல்வ செழிப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமானதுங்க அப்பேற்பட்ட இந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளும்போது எந்த நேரத்தில் நம்ம மாற்றிக்க கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கண்டிப்பாக தாலி கயிறு பிரித்து மாற்றக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக மாற்றக்கூடாது அர் அதே மாதிரி அந்த நாளில் ராவு காலம் யமகண்டம் குளிகை அந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த தாலி கயிறு பிரித்து மாற்றவே கூடாதுங்க தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளும்போது மதிய நேரத்தில் மாற்றக்கூடாது அதே மாதிரி மாலை நேரத்திலும் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடாது தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் தனியாக மாற்றிக்கொள்வது தான் உத்தமம் நேரம் காலம் இதெல்லாம் பார்க்காம திருமாங்கல்ய கயிறு மாற்றினால் கணவரின் ஆயுள் குறையும் கணவரின் பொருளாதாரமும் குறையும் வீட்டில் வறுமை தாண்டவமாடுங்க லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்காது சரி இப்போது திருமாங்கல்ய கயிறு எந்த நாளில் எந்த திதியில் மாற்றிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாளில் நீங்கள் மாற்றிக்கலாங்க திதின்னு பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை தசமி இந்த வளர்ப்பிறை தசமி ரொம்ப அருமையான நாள் இந்த நாளில் தாலிக்கயிறை பிரித்து மாற்றிக்கலாங்க வளர்பிரை தசமியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி இந்த திதியிலையும் நீங்கள் மாற்றிக்கலாங்க சரி எந்த நேரத்தில் தாலி கயிறு பிரித்து மாற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார தாலி கயிறை பிரித்து மாற்றினுங்க சூரியன் ஏறுமுகம் இருக்கும்போதே நம்ம தாலி கயிறை பிரித்து மாற்றிடணும் அப்படி உங்களால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை உங்களால் முடியல அப்படின்னா அந்த நாளில் கேலண்டரில் பாருங்கள் கௌரி நல்ல நேரம்னு இருக்கும் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தாலி கயிறை பிரித்து மாற்றிக்கலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப உத்தமங்க அந்த நேரத்தில் மாற்றிக்கிறது ரொம்ப 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 உத்தமம் தாலி கயிறு ரொம்ப பழுதடைஞ்சு உடனே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு வளர்ப்பிறை தசமி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது உடனே நாங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னு கேட்குற பெண்களுக்கு இந்த கிழமை திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை இந்த கிழமையும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மாற்றிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லை தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ளும்போது அம்பாலின் நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் தாலிக்கயிறை மாற்றிக்கொண்டால் மிகவும் விசேஷங்க தாலி கயிறை மாற்றிக்கொள்வது அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று மாற்றிக்கொண்டால் மிகவும் விசேஷமானது அப்படி உங்களால் முடியலன்னா வீட்டிலேயே கூட நீங்கள் மாற்றிக்கலாங்க தாலி கயிறு மாற்றிக்கொண்ட நாள் நீங்கள் என்றைக்கு மாற்றிக்கிறீங்களோ அந்த அன்றைக்கி நீங்கள் மாலை பொழுதுல உங்கள் கணவரோடும் குழந்தைகளோடும் அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாலை தரிசிப்பது மிக மிக சிறப்பானது திருமாங்கல்ய கயிறு சரியான நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்வதால் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் நீண்ட ஆயிலும் குறையில்லாத செல்வமும் நல்ல பொருளாதாரமும் மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அடிக்கடி பண வரவும் நல்ல அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நிலையாகவே இருக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்